தமிழக அரசின் உத்தரவுப்படி கோவை மாவட்டத்தில் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளதை பயணிகள் வரவேற்றுள்ளனர். உச்சநீதிமன்ற பரிந்துரையின் பேரில் தமிழக அரசு கடந்த மாதம் ஆட்டோக்களுக்கான கட்டணத்தை நிர்ணயித்து அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்துவதை கட்டாயமாக்கியது. மீட்டர் பொருத்துவது சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு கட்டாயம் என்பதால் பிற மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவையின் மையப்பகுதியான புரூக்மான் சாலையில் நிறுத்தும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழக அரசின் உத்தரவின்படி சென்னையை போன்று தங்களது ஆட்டோக்களுக்கு மீட்டர்களை பொருத்தி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டும் பொதுமக்களிடம் வசூலித்து வருகின்றனர். கோவையில் மீட்டர் பொருத்தப்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படுவதை மகிழ்ச்சியுடன் பயணிகள் வரவேற்றுள்ளனர். மீட்டர் பார்த்து கரெக்டான மீட்டர் கொடுத்து போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முந்தியெல்லாம் வாய்க்கு வந்தது கேட்பாங்க, இப்ப அப்படி இல்ல. மீட்டரை பார்த்து கொடுங்க சொல்லும் போது அந்த ஹேண்டில் ஏற்றி ஓரலாம்னு தோணுது. சென்னையை போன்று கோவையில் மீட்டர் பொருத்தி நியாயமான கட்டணம் வசூலிப்பது தங்களுக்கு திருப்தி அளிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் அறிவித்த கட்டணப்படி மினிமம் 25 ரூபா, கிலோமீட்டருக்கு 12 ரூபா வீதம், 5 நிமிடத்துக்கு காப்பீடு கட்டணமாக 3.50 ரூபாவும் வசூலிக்கப்படும் என்று ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு அமைச்சு ஓட்டணும். அதுல மீட்டர் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. மீட்டர் கிடைச்சவன அஞ்சு பேர் வண்டியை போட்டு ஓட்டும் போது மீட்டர் போட்டு ஓட்டணும். காலையில 10 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டி 1150 ரூபா வண்டி ஓட்டியிருக்கேன். சென்னை கோவை போன்று தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களில் மீட்டர்களை பொருத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.